திமுகவை விட்டால் அதிமுக தான், அதிமுகவை விட்டால் திமுக தான், காங்கிரஸை விட்டால் பாரதிய ஜனதா தான், பாரதிய ஜனதாவை விட்டால் காங்கிரஸ் தான். இது நான்கையும் விட்டால் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தோம். என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை பெற்றோர்களே, நாங்கள் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என் தம்பி தங்கைகளே, தமிழரின வரலாற்றில் இது ஒரு இக்கட்டான காலச்சூழல். தமிழ் மொழி சிதைந்து தமிழின மக்களின் மான உணர்வு இன உணர்வு கெட்டு அழிந்து, அவர்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு சிதைந்து அழிந்து, அவர்களுடைய பாரம்பரிய வேளாண்மையை அழித்து ஒழிக்கப்பட்டு, விதையை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற சூழலில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்ய வந்தோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய மக்களே, உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு உன் எதிர்காலத்தை பற்றிய பெரும் கனவை நீ சுமந்து நில் என்கிறான். அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான். அப்படி உங்கள் பிள்ளைகள் எங்களால் சுமக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி, மீட்சி, உயர்வு, விடுதலை என்கிற மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். நாங்கள் பல்வேறு திட்டங்களை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செயல்படுத்த துடிக்கிறோம். உலகத்தின் தலைசிறந்த நாடாக எங்கள் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவோடு நிற்கிறோம். நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி என்ற வேலை திட்டங்களை எம் மக்களுக்கு முன்பு நாங்கள் வைக்கிறோம். நீரின்றி அமையாது உலகு, எனின் யாரின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ்மறை தந்தருளிய வள்ளுவ பெருமகனார் போதிக்கிறார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மலை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மழை மண்ணின், மனித உயிர்களின், மண்ணின் உயிர் என்கிறோம். மழை இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் எவ்வுயிரும் இல்லை. நீரில் இருந்துதான் முதல் உயிரினம் தோன்றியது. அதிலிருந்துதான் பல்கி பெருகி இத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்கள் உலகு உருவாகி இருக்கிறது. எனவே முதல் திட்டம் நீர், நீர்வளப் பெருக்கம். இருக்கிற நீர் வளங்களை பாதுகாப்பது, புதிய நீர் தேக்கங்களை உருவாக்குவது எங்களினுடைய முதல் செயல் திட்டம். நீரை பெருக்கி அடுத்த திட்டம் வயிறு, பசி. பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்கிறார்கள். மானம், குடிப்பிறப்பு, கல்வி, தானம், தவம், ஈகை, அறிவுடைமை, தொழில் முயற்சி, காமம், உயர்வு என்கிற பத்து பண்புகளும் பறந்து போய்விடும் என்கிறார்கள். இந்த பண்புகள் பறந்து போய்விட்டால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான், விலங்காக மாறிவிடுவான். எனவே பசி என்ற சொல்லே இல்லாத இந்த நிலத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றிவிடுவோம் என்கிறோம். வேளாண்மையிலிருந்து எமது மக்கள் வெளியேறிவிட்டார்கள். அதற்கு காரணம், உலகத்தில் எப்பொருளையும் உற்பத்தி செய்கிறவன் அப்பொருளுக்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், ஒரு குண்டூசி தயாரிப்பவர்கள், எது ஒன்றை தயாரிப்பவரும் அதற்கான விலையை, ஒரு குண்டூசி 3 ரூபாய் என்றால் அதற்கான விலையை அவரே தீர்மானிக்கிறார். ஆனால் வேளாண் பெருங்குடி மகன் உழவிக்கிற விளைவிக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவர் தீர்மானிக்க முடியவில்லை. அதுதான் இதற்கான அடிப்படை சிக்கல். வேளாண் குடிமக்கள், உழவுக்கு உலகிற்கு உணவளிக்கிற உழவர் பெருமக்கள் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிற சூழலை பார்க்கிறோம். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள், வயலுக்கு சென்று வரப்பில் நின்று வயலை பார்க்கிற போது பயிர் வாடியதைக் கண்டு உயிர் வாடி வரப்பில் நின்ற மரத்தில் வேட்டியவே கயிறாக முறுக்கி தூக்கில் தொங்கி செத்ததை நாம் கண்கூடாக கண்டோம். எனவே இந்த பேரவளத்தில் இருந்து வேளாண் பெருங்குடி மக்களை மீட்க காக்க இருக்கிற ஒரே வழி வேளாண்மை தேசிய தொழில் அரசு பணி. எல்லோரும் வேளாண்மையை விட்டு வெளியேறுகிறார்கள். காரணம், வேளாண்மை செய்வது
படித்தவன் செய்கிற தொழில் அல்ல. ஆடு மாடு வளர்ப்பது படித்தவன் செய்கிற தொழில் அல்ல, அது படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நினைக்கிறார்கள். என் அன்பு மக்களே, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல், நம் பண்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, அது வாழ்வியல், அது ஒரு பண்பாடு. ஆதியில் மனிதன் செய்த தொழில் வேளாண்மை செய்தலும் ஆடு மாடு வளர்த்தலும். என் அன்பிற்குரிய மக்களே, காடுகளில் இருந்து நாம் நகர்ந்து நகர்ந்து இடம்பெற தொடங்கிய போது, காடுகளில் ஆதியில் கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். பிறகு நகர்ந்து நகர்ந்து வரும்போது நதியை கண்ட இடத்தில் தங்கினோம். அன்றுதான் நாம் குளிக்க தொடங்கினோம், மனிதன் நாகரிகமடைய தொடங்கினான். அதான் நதி வழி நாகரிகம் என்கிறோம். அங்கு நகர்ந்து நகர்ந்து வந்தவன் ஆற்றை கண்டவுடன் அங்கே ஏன் தங்கி வாழக்கூடாது என்று முடிவெடுத்தான். தங்கி வாழத் தொடங்கினான். தங்கி வாழும்போது வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தான். அப்போது ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான். தனக்கான உணவுப் பொருள்களை நாம் ஏன் விளைய வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தான். வேளாண்மை செய்ய தொடங்கினான். ஆதியில் மனிதன் செய்ய தொடங்கிய ஆதி தொழிலே வேளாண்மைதான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த தொழிலில் இருந்து இன்று சிறுக சிறுக வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அரசே சொல்கிறது, நமது அரசே, வேளாண்மையை விட்டு எல்லோரும் வெளியேறுங்கள், மாற்று தொழிலுக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறது. பிறகு உணவு தேவைக்கு இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை தம்பி தங்கைகள், கற்றறிந்த சான்றோர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள், சிந்திக்க வேண்டும். எல்லா நாடுகளும் வேளாண்மையை விட்டுவிட்டு தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கணினி யுக வளர்ச்சி, கணினி வளர்ச்சி என்று இப்படி போய்கொண்டிருந்தால், வேறு நாட்டிடமிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று நம்பினால், எல்லா நாடுகளும் அமெரிக்கா நினைக்கிறது வேறு நாட்டிடமிருந்து உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று, ஆஸ்திரேலியா நினைக்கிறது வேறு நாட்டிடமிருந்து அரிசி பருப்பை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று, ஜப்பான் நினைக்கிறது வேறு நாட்டிடமிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று, இந்தியா நினைக்கிறது பிற நாட்டிடமிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று. இந்தியா நினைப்பதில்லை, செய்து கொண்டிருக்கிறது. காரை ஏற்றுமதி செய்கிற என் தேசம் வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா நாடுகளும் தொழில் வளர்ச்சி என்று போய்விட்டு வேளாண்மையை கைவிட்டு விட்டு இறக்குமதி செய்து கொள்ளலாம் பிற நாடுகளிடமிருந்து என்று இருந்தால், எந்த நாட்டிடமிருந்து இறக்குமதி செய்வீர்கள்? ஒரு நாள் உலகம் உணவின்றி தவிக்கும், நீரின்றி தவிக்கும், அப்போது என்ன நடக்கும் என்று அறிவார்ந்த தம்பி தங்குகள் கற்பனை செய்து கொண்டு பாருங்கள். சோமாலியா போல, எத்தியோப்பியா போல, நைஜீரியா போல, வெனிசுலா போல நம் நாடு வர வேண்டுமா என்பதை கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஒரே வழி வேளாண்மையை கைவிடாது பாதுகாப்பதுதான். வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றி கற்றறிந்த இளைஞர்கள் அந்த பணியில் ஈடுபடுவதுதான். அதை இழிவென்று கருதுவது மிகப்பெரிய தவறு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.